வாழ்க இறையர். கம்பன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தினம் ஒரு கம்பராமாயண பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பராமாயண பாடல் அயோத்தி காண்டத்தில் தைலமாட்டு படலத்தில் சுமந்திரனை ஆறுதல் சொல்லி ராமர் அனுப்புறாரு. இந்த பாடலுக்கு பின்னாடி உள்ள பின்புலம் ஒரு ரெண்டு வினாடி யோசிக்கணும். கைகேயினுடைய வரத்தால மறுக்க முடியாம அந்த வரம் கொடுத்ததுனால தசதனால முடிசூட்டப்பட வேண்டிய ராமர் முடியை துறந்து காட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. தந்தையினுடைய கடமையை ஆற்றுவதுதான் மகனுடைய உண்மையான கடமைன்னு உணர்ந்து ராமர் காட்டுக்கு வராரு. ராமர் கூடவே அந்த நாட்டு மக்களும் கூடவே வந்துடுறாங்க. இவர்களை தேரில் அழைச்சிட்டு போய் காட்டுக்கு விடுறதுக்காக சுமந்திரன் தேரில் ராமன் லக்குவன் சீதையை அழைச்சிட்டு வராரு. சுமந்திரனுடைய தேரில் வந்த இவர்கள் பின்னாடி ஊர் மக்களே வந்துடுறாங்க. இரவு எல்லாம் தூங்குறாங்க, சுமந்திரன் மட்டும் தூங்கலை. சுமந்திரன் ராமர்களை கெஞ்சறான், உன்னை நாடாள கூடாதுன்னு தானே சொன்னார், முடியதானே துறக்க சொன்னாரு, காடு போகணுன்ற அவசியமே, அதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை, இந்த மர உரி அந்த உடை எல்லாமே மாறுது, தாயா இருக்கும், இப்படி ஒரு காடாட வேண்டிய அவசியம் இல்லையே, மக்கள் எல்லாம் வந்திருக்காங்களே, இவர்களுக்காக நீ நாட்டுக்கு வா, நாடுதான் ஆளவனா நாட்டுக்கு வா அப்படின்னு சுமந்திரன் எவ்வளவோ போராடி உருண்டு பிறண்டு அழுத இப்போ ராமன் சொல்றாரு, சுமந்திரன் பொழுது விடியதற்கு முன்னாடி நீ இந்த தேரோட ஊருக்கு போயிட்டீன்னா தேர் போயிடுச்சுன்ட்டு மக்கள் எல்லாமே உன்னை பின்னாடி ஊருக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த பாடலில் சுமந்திரனை வழி அனுப்புவது மட்டும் ராமன் செய்கின்ற இது உத்தி இல்லை. உண்மையிலேயே முன்னாள் நைட்டு ராமனா உனக்கு தாண்டா அரசுன்றாங்க. அடுத்த நாள் விடியும் போது ராமா உனக்கு அரசு இல்லை, நீ காட்டுக்கு போடுறாங்க. ராமரை திடீர்னு கூப்பிட்டு தசரதன் நாளைக்கு நீ முடிசூடணும் அப்படின்னும் போது அவனுக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா, சரிங்கிறான். அடுத்த நாள் தாயார் கூப்பிட்டு நாடு ஆளுவதற்கு பரதன், காடு ஆளுவதற்கு நீ போ, மன்னன் இதை சொன்னான், மன்னனுக்காக நானே சொல்கிறேன் நீ போ அப்படின்னு ஒன்று தாயார்களை அப்பயே சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். ஒரு வருத்தமும் இருக்கா இல்லையான்னு தெரியல. இலக்குவன் பயங்கர கோபத்தில் சண்டை போடுறதே தயாராகிறான். வசிஷ்டன் என்னென்னவோ வேண்டான், இது அப்பாவுடைய வாக்கு இல்லை, நீ நாடு ஆளுனாலும் பரவாயில்ல இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறான். இப்படி எல்லாரும் சொல்லும்போது உண்மையிலேயே ராமனுடைய மனநிலை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. உண்மையிலேயே ராமன் வருத்தத்தோடு தான் காட்டுக்கு போகிறானா, இல்லை ராமன் இப்படி காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுமந்திரன் யாருமே இல்லை, இப்போ சுமந்திரனை திருப்பி அனுப்பணும், அவன் திருப்பி அனுப்பிச்சா தான் ஊர் மக்கள்லாம் போவாங்க. அந்த இடத்துல ராமன் பேசுகிறார். ராமனின் வழியாக ராமனுடைய மனதை கம்பர் நமக்கு அப்படியே படம் முடிச்சு காட்டுற. ஒரு ஸ்தித பிரிஞ்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காலத்தால சூழலால நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த விதியை அப்படியே ஏற்று அதன் வழியாக நடத்தலாம். அதில் விருப்பம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இப்ப ராமன் இருக்கான். இப்ப ராமன் சுமந்திரங்களை சொல்றான், நீ திரும்பி போ. அப்போ ராமன் சுமந்திரனை மட்டும் சமாதானப்படுத்தலை, இந்த கம்பராமாயணத்தை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே மிக உயர்ந்த சமாதானத்தை ராமரினுடைய வார்த்தை வழியாக கம்பர் செய்கிறார். கைகை காட்டுக்கு அனுப்புகிறாங்க, காட்டுக்கு வந்துடுறாரு. ராமர் அங்கே அங்கே தசரதன் மயங்கி கிடக்கிறான். சுமந்திரன் விட்டுட்டு எப்படியாவது ராமனை கன்சோல் பண்ணி ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்கிற ஒரு நப்பாசில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சுமந்திரனுக்கு சரியான ஆறுதலை சொல்லி ராமர் அனுப்புகின்றான். அப்படிப்பட்ட அந்த பாடல்களுடைய தொகுப்பு ஐந்து பாடல்கள் தான். வெறும் இந்த ஐந்து பாடல்களில் ராமருடைய மனநிலையை நம்மால தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறாரு கம்பர். அதில் முதல் பாடல் ராமர் இப்போ சுமந்திரனுக்கு சொல்கிறான், பிறத்தல் என்று உற்றபின் பெருவை யாவையும் திறத்து உளி உணர்வதோர் செம்மை உள்ளதாய் புறத்தரு பெரும்பழி பொது இன்று எய்தலும் அறத்திறம் அறத்தியோ
அவலம் உண்டியனா? மறுபடியும் அந்த பாடல் ராமர் சுமந்திரனுக்கு சொல்றார். பிறத்தல் என்று உற்றவின் பெருவை யாவையும் திறத்து உளி உணர்வா உணர்வதோர் செம்மை உள்ளத்தாய் புறத்து உரு பெரும் பழி பொது இன்று எய்தலும் அறத்திறம் அறத்தியோ அவலம் உண்டியனா? பிறத்தல் என்று உற்றபின், பிறந்த பிறகு இந்த பூமியில யாரா இருந்தாலும் அந்த பரம்பொருளே மூல அறக்கடவுளே மனிதனாக பிறந்துட்டா இந்த மனிதனுடைய இலக்கத்தின் பிரகாரம் இங்க பெற வேண்டிய இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடியே அனுபவிக்க முடிய அதை யாராலும் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாதான். அறத்தின் நாயகன் சொல்றான். பிறத்தல் என்று உற்றபின், பிறந்தது என்று பிறந்தாச்சு, பிறத்தல் நான் பிறந்தாச்சு, பிறந்தல் என்று ஆனதுக்கு அப்புறம் இங்க பெருவை யாவையும். அப்ப ஒவ்வொருத்தரும் அவன் அனுபவிக்க வேண்டிய அந்த பலன்கள் எல்லாமே பிறந்த உடனே ஆரம்பிச்சிடும். அப்ப நான் அனுபவிக்க வேண்டிய இந்த பலன்களுக்கு காரணம் நீயோ கைகேயோ தாயாரோ யாருமே இல்லை. இது நான் பிறந்ததுனால நான் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள், இதுக்கு யாரும் பொறுப்பு இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தருடைய பிறப்புக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு பிறப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அப்ப ராமனுடைய பிறப்பு காரணம் என்ன அப்படின்னா, மூல பரம்பொருளாகி ராமன் சொல்றான், பிறந்ததனால் இந்த பிறந்த உடனே இங்க பெற வேண்டியது என்னோ அது எனக்கு தானா வந்துதானே சேரும் என்பதை ராமன் சொல்றாரு. திறத்துளி இதை உள்ளத்தால உணரக்கூடிய அந்த வலிமை உடையவன் நீ. அந்த திறம் அத்தனை வலிமை உள்ளி உள்ள உனக்குள்ள உணர்வதோ உள்ளத்தால் உணர்வதை உணரக்கூடிய செம்மை உள்ளத்தாய் அத்தனை வலிமையுடைய உனக்கு தெரியும். பிறந்தா பிறந்ததனுடைய தன்மைக்கேற்ப அவனவனுடைய கர்மாக்களை வினைகளை அவன் செஞ்சுதான் ஆகணுங்கிற அந்த மிக உயர்ந்த அந்த உண்மையை உனக்கு தெரியும், அந்த உண்மை உனக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது புறத்தரு, இப்ப நீ என்னை விட்டுட்டு வெறுமனே அங்க போனா உனக்கு ஒரு பழி வரும்னு நீ அஞ்சற. இப்படி ராமரை விட்டுட்டு நாம தனியா போனோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய பழி வரும், எவ்வளவு பெரிய துன்பம் வரும். அந்த ஒரு காரணத்துக்காக அறத்தை மீறி ஒரு மரத்தை செய்ய முடியுமா? அப்படி என்னை அழைச்சிட்டு போகலன்னா உனக்கு ஒரு பெரிய பழி வரும். இது பொதுவான பழி இல்லை, இந்த பழிக்கு காரணம் நீ இல்லை, இது ஒரு தர்ம சங்கடம், அறத்துக்கே சங்கடம். ராமர் காட்டுக்கு போவது என்பது விதிக்கப்பட்ட விதி. இப்ப சுமந்திரன் அழைச்சிட்டு போலனா அவன் எந்த குற்றமும் செய்யல, ஆனா அவனுக்கு வரப்போது ஒரு பழி, நீ ராமரை விட்டுட்டு வந்துட்டே அழைச்சிட்டு வரலையே அப்படின்னு. அப்படிப்பட்ட பழியை கண்டு நீ அஞ்சுகின்றாய், எனக்கு வரக்கூடிய துன்பத்தை கண்டு அஞ்சுகின்றாய், இதெல்லாம் சரி, இது பொதுவா இயல்பா வராது. ஆனா எப்பவாவது சிறப்பா இந்த மாதிரி சில தர்ம சங்கடங்கள் வரும், ஆனா அதுக்காக அறத்தை மீறி அறமில்லாத ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? அப்பாவினுடைய அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை, அதை நான் இயல்பாகவே உணர்ந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யிட்டு இருக்கேன். நீ ஏன் வருத்தப்படுற இப்படி சொல்லுகின்ற இந்த பாடல் சுமந்திரனுக்கு இந்த பிறந்ததுனால வரக்கூடிய கர்மாக்களுடைய பலன் என்னவை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மிக நுட்பமான அறிவுடையவன்கிறதையும் சொல்றாரு. அப்படிப்பட்ட அறிவுடையவனு கூட மிகச்சிறந்த தர்மம் எதுன்னு தெரியாம குழம்பும் போது அந்த தர்மத்தை நாம மீறுறோமோங்கிற ஒரு தர்ம சங்கடத்துல அவள, இது தர்ம சங்கடம் இல்லை, இது அறத்தின் வழியாக அனுபவிக்கப்பட வேண்டியது, அதனால நீ கலங்கியோ வருத்தப்பட்டோ சூழலை மாத்திடலான்னு சொல்லிட்டு அறத்தை மாற்ற முயலாதே, அறத்தை புரிந்து கொண்டு நீ கலம்பு அப்படிங்கிறான். மறுபடியும் பாடல் பாருங்க. பிறத்தல் என்று உற்றபின் பெருவை இவையாவையும் திறத்துளி உணர்ந்து செம்மை உள்ளத்தாய். அப்படி உனக்கு உள்ள பிறந்ததெல்லாம் அனுபவிக்க வேண்டியது என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அத்தனை திறத்தை உடையவன் அல்லவா நீ? புறத்துல உனக்கு ஒரு பெரும் பழி வந்து சேரும் என்ற ஒரு காரணத்தினால அறத்தையில மாற்றி அமைக்க முடியாது, மாற்றம் வேணாம். இந்த துன்பங்கள் துன்பங்கள் அல்ல, இவை பிறப்பால் வரக்கூடிய நிகழ்வுகள் என்று சொல்லுகின்ற இந்த பாடலின் பொருள் சுமந்திரனுடைய அறிவு திறனையும் ராமரனுடைய அறத்தின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையும், அறம்தான் இங்கே இயற்கை, இயற்கையின் வழி அனைவரும் நடந்துதான் ஆக வேண்டும், இதுதான் உண்மையிலேயே இந்த பிறவினுடைய ரகசியம் என்று சொல்ல இந்த பாடல் கம்பனுடைய மதிநுட்பம், ராமனுடைய தெளிவு.